அப்பே ஆட்டோ ஷோரூம்க்கு தான் கூட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து ஆட்டோவை பற்றி வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்காக டேரெக்டாக ஆட்டோ ஷோரூம்க்கே வந்து உங்களை கூட்டு வந்துட்டேன். இந்த ஷோரூம் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் கவுண்டாம்பாளையத்தில் வந்து கல்பனா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த ஷோரூம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆட்டோவாக இருக்கட்டும், பேசஞ்சர் ஆட்டோவாக இருக்கட்டும், பேசஞ்சர் ஆட்டோவிலேயே வேரியன்ஸ் இருக்குது, லோட் ஆட்டோவில் வேரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்ற முழு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்மகிட்ட எவ்வளோ காசு இருந்தால் ஒரு ஆட்டோ வாங்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக வந்து இந்த வீடியோ இருக்கும். ப்ரோ உங்களோட பேர் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என்னுடைய பேர் சதீஷ், நான் இங்கே சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். இங்கே ஒரு 11 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கம்பெனி வந்துட்டு கவுண்டம்பாளையம் ரோட்டில் இருக்குது. ஆட்டோஸ் அப்படிங்கும்போது இப்போ கார்ஸ்லலாம் நிறைய வேரியன்ஸ் இருக்குது, அது மாதிரி ஆட்டோஸில் வேரியன்ஸ் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி வேரியன்ஸ்லாம் வரும் ப்ரோ? ஆட்டோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் வேரியன்ஸ் நிறையா இருக்குது. நம்மகிட்ட ஒவ்வொரு சைஸ் தகுந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ஆட்டோ பேசஞ்சர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சைஸ் வரும். மிட் செக்மெண்ட், ஸ்மால் செக்மெண்ட், பிகர் செக்மெண்ட், 3 செக்மெண்ட் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையுமே வெஹிக்கல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஷோரூமில் இருக்கிற வண்டியோட வேரியன்ஸ் பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது அபே சிட்டி ப்ளஸ்ன்ற வேரியன்ட். அபே சிட்டி ப்ளஸ்ங்கிற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதான் லோயஸ்ட் காஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது நம்மகிட்ட. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்த வேலை வந்து நமக்கு 2,75,000 வருது. இதோடைய மொத்த வேலை உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இதே வண்டியில் நமக்கு டீசலும் வரும், சிஎன்ஜி வரும், எல்பிஜி வரும். 3 வேரியன்ஸுமே இந்த வண்டியில் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இது எடுக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு மினிமம் ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தாலும் இந்த வெஹிக்கல் நம்ம கொடுத்துருவோம். இதிலே பிகர் செக்மெண்ட் இருக்குது, நம்ம பிகர் செக்மெண்ட் வெஹிக்கிளையும் பார்ப்போம். ஆன் ரோடு விலைக்கு நாங்கள் ரெடி கேஷில் ஒரு ஆட்டோ வாங்க போகிறோம். ஆன் ரோடு விலைக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ கொடுத்துருவீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நாங்கள் வச்சிருக்கணும்? அதாவது ஒருத்தவங்க ஃபினான்ஸ் ஆப்ஷனில் வராங்க அப்படின்னா மினிமம் டவுன் பேமெண்ட் ஒரு 40,000 இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய பேப்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். வேரியேஷன் ஆஃப் ஃபினான்சியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நம்ம கொடுத்து முடிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஆன் ரோடு வில பார்த்தீங்கன்னா நமக்கு 2.75 நமக்கு ஆரம்பிக்குது. அதாவது 2,75,000 வேரியன்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே போக போக அடுத்தடுத்த வேரியன்ஸ் வரும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஒரு வார்த்தை, பேப்பர்ஸ் அப்படின்னா நாங்கள் என்ன பேப்பர்ஸ் வச்சிருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க ப்ரோ. அதாவது வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்த 3 பேப்பர்ஸ் மெயினாக இருந்தாலே போதும், நாங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம். சில பேர் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லையா? இல்லை, அந்த மாதிரி தேவைப்படாது. கஸ்டமர் ஏதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கேட்கும்போது நம்ம பேங்க்ஸ்காரங்க கேட்டால் மட்டும் தான் தேவைப்படும். அது நம்ம மேக்ஸிமம் ஆட்டோ செக்மெண்ட்டில் தேவைப்படாது. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ட்ரிப்ஸ் போகிறதுக்கு, வேற உங்களுக்கு அடிஷனல் யூசேஜுக்கு லக்கேஜ் போடுறப்பல இது உங்களுக்கு அடிஷனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு இது நம்மள்ட்ட இருக்கிற பிகர் செக்மெண்ட் இதுதான். இப்போ இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3,48,000 வரும் உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் இருக்குது, டீசல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்பிஜி இருக்குது, 4 வேரியன்ஸுமே இதில் இருக்குது உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க் இருக்கும், இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டியில் உள்ள வந்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க் இருக்கும். இப்போதைக்கு சிஎன்ஜி கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக போயிட்டுருக்குது. இது சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இந்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் உங்களுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்க ஸ்கூல் ட்ரிப்புக்கு அடிஷனலா நம்ம சீட் போட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கு அந்த அடிஷனலா போற சீட் எல்லாமே வண்டி வாங்கும்போது வராது. அவங்க அவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் போட்டுக்கலாம். பேசஞ்சர்லாம் நமக்கு இதாக இருக்குதுங்க. இப்போ இது எவ்வளோ கேஸ் லிட்டர் பிடிக்குங்க? இது 5 கிலோ பிடிக்கும். சிஎன்ஜி 5 கிலோ பிடிக்கும். ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் பார்க்கும்போது சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு 68 ரூபாய் தான். இதோடைய மைலேஜ் 40 கிலோமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,48,000 வரும் உங்களுக்கு. ஆ, இந்த மாதிரி ஆட்டோஸ் வாங்கும்போது இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கே வெயிட் பண்ணி அழுத்து போயிடும். அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஆட்டோ வாங்குறோம் அப்படின்னா டெலிவரிக்காக நாங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்? டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட சஃபிஷியன்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 1 வீக். எல்லாத்துக்கும் தோன்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்ட முடியாது. சப்போஸ் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாமா ப்ரோ? டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்கள்கிட்ட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம், டெஃபினட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அது காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மள்கிட்ட லோடு வண்டி பார்க்குறோம். இந்த லோடு வண்டி பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட ஓப்பன் டைப்பு வரும், க்ளோஸ்டு டைப்பு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் டைப்பில் சிஎன்ஜி வருது, பெட்ரோல் வருது, டீசல் வருது, 3 வேரியன்ஸுமே வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் கடை, உங்களுக்கு மளிகை கடை, பாலுக்கு, மினரல் வாட்டருக்கு, நம்ம ஸ்டாண்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லோடு வண்டி கஸ்டமர் இல்லாமல் டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது எல்லா டோலுமே கிட்டத்தட்ட 100 ரூபா 80 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த த்ரீ வீலர் வண்டிக்கு டோல்கேட் சார்ஜஸ் கிடையாது.
அப்படிங்களா? ஆமா, டோல்கேட் சார்ஜஸ் வந்து த்ரீ வீலர் வெஹிக்கிள்ஸ்க்கு கிடையாது. நீங்க தாராளமா எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்டபுளும் இருக்கும். உங்களுக்கு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்து தொட்டி சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்க்கறது முதல்ல நம்ம அபய வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5 அடி அகலம் 5 அடி நீளத்துல வந்துட்டு இருந்துச்சு. கஸ்டமர் நிறைய பேர் இப்ப 6 அடி கேட்டனால நம்ம 5 அடி அகலம் 6 அடி நீளத்துல இந்த வண்டி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த வேலை பார்த்துட்டீங்கன்னா ஆன் ரோடு வந்து உங்களுக்கு ஒரு 338,000 ரூபாய் வரும். உங்களுக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். டீசல் சிஎன்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா 38 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இதே வண்டியில் க்ளோஸ்ட் பாடியும் உங்களுக்கு வரும், அதாவது கம்பெனி ஃபேப்ரிகேஷன் க்ளோஸ்ட் பாடியும் வரும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடி அகலமும் 4 அடி ஹைட்டும் வரும். இப்போ அது வந்து கம்பெனிலேயே ஃபேப்ரிகேட் பண்ணி வரும். சில கஸ்டமர் எங்களுக்கு வேணாம், அதோட ஹைட் எங்களுக்கு அதிகமாக வேணும், 5 ஃபீட்ல வேணும்னு கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் வெளியே தனியாக ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம் லோக்கலில். இப்போ அந்த ஃபேப்ரிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லென்த் 6 ஃபீட்டும் ஹைட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டும் வரும். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் கண்டெய்னர் பாடியோட காஸ்ட் மட்டும் 40,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. அது கஸ்டமர் வேணுன்ற பட்சத்தில் அதை நாங்கள் ரெடி பண்ணி டெலிவரி அப்பே நாங்கள் கொடுத்துட்றோம். உங்களுக்கு த்ரீ வீலர் வண்டியை பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் மற்ற வண்டிகள் கம்பேர் பண்ணும்போது, நாலு வீல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது, 3 வீல் வண்டியில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு. அது போக நீங்கள் வந்து சின்ன சின்ன சந்தில் வியாபாரத்துக்குலாம் போகும்போது நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சின்ன ரோட்லையுமே நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் சர்வீஸ் எங்கே ப்ரோ பண்ணணும் இந்த ஆட்டோலாம்? நம்மளுடைய சர்வீஸ் சென்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு சினியம்பாளையத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்குது, கவுண்டம்பாளையத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்குது, போத்தனூரில் சர்வீஸ் சென்டர் இருக்குது. இது போக அவுட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேட்டுப்பாளையம் இருக்குது, பொள்ளாச்சி இருக்குது, ஊட்டி இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே நம்மளுடைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து எல்பிஜி இருக்குன்னு சொன்னீங்க, டீசல் இருக்குன்னு சொன்னீங்க, சிஎன்ஜி இருக்குன்னு சொன்னீங்க, இதில் நாங்கள் எது எடுத்தால் ப்ரோ பெட்டராக இருக்கும், எது யாருக்கு சூட் ஆகும்? நீங்கள் ஏற்றுற லோடை பொறுத்து அது உங்களுக்கு. இப்போ டீசல் வெஹிக்கிள் அப்படின்னா நீங்கள் லோட் கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கலாம். இது நமக்கு ஒரு மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஒரு 3/4 டன்லேருந்து 1 டன் வரைக்கும் கேரி பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் டீசல் வண்டியில். சிஎன்ஜி பெட்ரோல்னும் போது அவங்க யூசேஜுக்கு தகுந்த மாதிரி லோட் கேரிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா டீசல் வந்து உங்களுக்கு பிக்கப் அதிகமாக இருக்கும், சிஎன்ஜி அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் அதிகமாக இருக்கும், வைப்ரேஷன் இருக்காது. கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெட்ரோல் தான் லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வண்டி எல்லாமே அபய வண்டி த்ரீ வீலர் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 5 கீர் வரும் உங்களுக்கு. டிராஃபிக்கில் போகும்போது மைலேஜ் இன்க்ரீஸாக உங்களுக்கு கிடைக்கும். அது போக ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது ஹைட்டான பர்சன்ஸ் கூட உட்காந்துக்கலாம், உங்களுக்கு தலை இடிக்காது, ஹெட்ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம வண்டியோட இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கும், சர்வீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வண்டியோட இன்ஜின், இது நம்ம சிஎன்ஜி வெஹிக்கிள், அதோட இன்ஜின் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 300 சிசி இன்ஜின் இது, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மெக்கானிக்கமும் ரொம்ப ரொம்ப ஈஸி.